வணக்கம். வாஸ்துப்படி வீட்டில் வளர்க்க வேண்டிய மரங்கள். இயற்கை நமக்கு அருளிய வரங்கள் தான் மரங்கள், செடி கொடிகள். மனிதன் உட்பட அனைத்து உயிரினங்களுக்கும் தேவைப்படும் பிராணவாயுவான ஆக்சிஜனை உற்பத்தி செய்யும் தொழிற்கூடங்கள் தான் தாவரங்கள். மலையை வருவிக்கும் வர்ண பகவானாக மரங்களும் செடி கொடிகளும் உள்ளன. இவை ஒவ்வொன்றுமே மருத்துவ குணங்கள் கொண்டவை. அவற்றின் வேர், பட்டை, இலைகள், மலர்கள், கனிகள் மற்றும் நோய்களை குணப்படுத்துவை அல்ல. அவற்றில் இருந்து வரும் காற்றும் நம் பிணிகளை போக்க வல்லவை. நம்முள் நேர்மறை எண்ணங்களை விதைக்க வல்லவை. நம் குடும்ப பிரச்சனைகளை களைய வல்லவை. அப்படிப்பட்ட மரங்களை, செடி கொடிகளை தங்கள் வீட்டில் இருக்கும் காலி இடங்களில் வளர்க்கவே அனைவரும் ஆசைப்படுகின்றனர். வீட்டை இயற்கை சூழல் பின்னணியில் அமைக்கவே விரும்புகின்றனர். ஆனால் வீசும் வெப்பச்சூழலை இதமான தென்றல் தவழும் சூழலாக மாற்ற மரங்கள் துணை புரிகின்றன. அதனால் இயற்கை எழில் நிறைந்த பகுதிகள் இருப்பிடத்தை தேர்ந்தெடுப்பதற்கு பலர் ஆசைப்படுகின்றார்கள். நம் இருப்பிடத்தை சுற்றி இயற்கை சூழலை உருவாக்க அனைவராலும் முடியும். கொஞ்சம் மெனக்கடலும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கினாலும் போதும், பசுமையை உருவாக்கிட முடியும். அது நமது உடலுக்கு ஆரோக்கியத்தையும் மனதிற்கு மகிழ்ச்சியையும் தரும். வீட்டில் உள்ள மரம், செடி, கொடிகள் கூட வாழ்வில் உயர்வை அளிக்கும், நமக்கு வரவிருக்கும் துன்பங்களை நீக்கும். இதை நம் முன்னோர்கள் நன்கு ஆராய்ந்து வீட்டில் எதை வளர்க்க வேண்டும் என்று கூறியுள்ளனர். அதுதான் தாவரங்கள் வாஸ்து. அதன்படி வீட்டில் மரம், செடி, கொடிகளை அமைப்பதற்கும் வாஸ்து முறைகள் உள்ளன. அவற்றை பார்ப்போம். ஒரு வீட்டின் தெற்கு மற்றும் மேற்கு பகுதிகள் மரங்கள் வளர்க்க உகந்த இடம். இங்கு ஓங்கி உயர்ந்த மரங்களை வளர்க்கலாம். வீட்டின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதியில் மரம் வளர்க்கக்கூடாது. வடக்கு பகுதியில் சிறிய செடி கொடிகளையும், கிழக்கு பகுதியில் 3 முதல் 5 அடி வரை வளரும் செடிகளையும் வளர்க்கலாம். வீட்டின் தெற்கு மற்றும் மேற்கு பகுதியில் என்னென்ன மரம் வளர்க்கலாம் என்பதை பார்ப்போம். வேப்ப மரம், பலா மரம், சப்போட்டா, வாழை, தென்னை, சீத்தா, சந்தனம், நெல்லி மரம், தங்கரளி, பெண்மந்தாரை, மனோரஞ்சிதம், மாதுளை, பவளமல்லி, கொற்றை, துளசி, சோற்றுக்கற்றாழை போன்றவற்றையும் வளர்க்கலாம். எலுமிச்சை வளர்க்கலாம், வளர்க்கக்கூடாது என இருவேறு கருத்து நிலவுகிறது. வாஸ்து நிபுணர்கள்கிட்ட நிலவுது. சோற்றுக்கற்றாழை வீட்டின் முன் வளர்ப்பது திருஷ்டி பரிகாரத்துக்கு நல்லது. சந்தன மரம் சந்தான பாக்கியம் தரும். அதனால் சந்தன மரம் வீட்டு பக்கத்தில் வளர்த்தா குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும். இப்போ அதிக நாற்று பண்ணைகளை வாஸ்துக்காக கேட்கப்படும் 2 மரங்கள் எதுனா பெண்மந்தாரையும் மனோரஞ்சிதம் தான். வாசல் எந்த பக்கம் இருந்தாலும் வீட்டின் முன்பாக வெண்மந்தாரை மற்றும் மனோரஞ்சிதம் இவற்றில் ஒன்றை வளர்த்தால் நல்ல பலன் கிடைக்கும். மனோரஞ்சிதம் மலரும் கனியும் நல்ல வாசனை உடையது. அதற்காக அதிக நுகரக்கூடாது, தலைவலி வரும், மனநலம் பாதிக்கும் வாய்ப்பு இருக்குது. வேப்ப மரம் நல்ல காற்றை தரும். பலா, சப்போட்டா, வாழை, சீத்தா, நெல்லி மரம் போன்றவற்றை வீட்டு அருகில் வளர்க்குறப்போ வீட்டுக்கு தேவையான பழங்களும் கிடச்சிருது. தென்னை இருந்ததுன்னா வீட்டு சமையலுக்கு தேவையான தேங்காய், பூஜைக்கான தேங்காய் கிடச்சிருது. நெல்லி மரம் விஷ்ணுவின் அம்சம், அதில் லட்சுமி தேவி வாசம் செய்கிறார் எனவும், வீட்டில் லட்சுமி கடாட்சம் இருக்கும் எனவும் நம்பப்படுது. தென்னை மரம் முக்கணன்குரியது. மனை இல்லாத இடத்தில் கூட 4 மூலையிலும் தென்னை மரத்தை நட்டுவிட்டு சில மாதங்களுக்கு கழித்து அந்த இடத்தில் மனை பார்த்தால் மனை இருக்கும். வீட்டின் வடக்கு கிழக்கு பகுதியில் துளசி, மரிக்கொழுந்து, திருநீற்று பச்சிலை, கொத்தமல்லி, புதினா, வல்லாரை போன்ற செடிகளை வளர்க்கலாம். வீட்டின் கிழக்கு பகுதியில் மரம் வளர்த்தால் வீட்டில் சூரிய ஒளி சரியாக விழாது, அதனால் கிழக்கு பகுதியில் பெரிய மரம் வளர்க்க வேண்டாம்னும், வடக்கில் மரம் வைத்தால் வாடை காற்று தடுக்கப்படும். இதுபோல் சில காரணங்களாலும் சில மரங்களின் வேர்கள் கட்டிடத்தில் விரிசல் உண்டு பண்ணும், சில மரங்கள் அதிக வெப்பக்காற்றை உமிழும், சில மரங்களின் அதிர்வும் அதிலிருந்து வரும் காற்று நமக்கு நோய் உண்டாக்கவும் எதிர்மறை எண்ணங்களை உண்டாக்கவும் செய்யும். இது போன்ற காரணங்களை எல்லாம் அலசி ஆராய்ந்து தான் நம் முன்னோர்கள் வாஸ்து முறைகளை உருவாக்கியுள்ளனர். எனவே வீட்டின் அருகே வளர்க்க முடியாத மரங்களை தோட்டத்திலும் பொது இடங்களில் வளர்த்து பயன்பெறுங்கள். ஏனென்றால் வேண்டாத மரம் என்று எதுவுமே இல்லை. விஷத்தன்மை உள்ள தாவரங்களிலிருந்துதான் விஷமுறி மருந்து தயாரிக்கப்படுகிறது. உதி பெருத்து உத்தரத்துக்காகாது என்று சொல்வார்கள். அந்த உதிய மரத்திலேயும் மருத்துவ குணம் இருக்குது. பறவைகளை கவரக்கூடிய மரம், அதன் பழங்களை பறவைகள் விரும்பி உண்ணும். இப்படி ஒவ்வொரு மரத்திலையும் ஏதாவது ஒரு பயன் இருக்கும். மரங்களுக்கு பல விசேஷ சக்தி உண்டு. அதை பயன்படுத்துவதை பொறுத்து வெளிப்படும். இந்த வீடியோவை பார்த்தவங்க அனைவரும் வாஸ்துப்படி மரங்கள் வளர்த்து பயன்பெறுங்கள். அடுத்தடுத்த பதிவுகளில் பலவிதமான மரங்களையும் மூலிகைகளையும் பற்றி பார்ப்போம். புதிய வீடியோக்கள் உடனுக்குடன் கிடைக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சந்தேகங்களை கமெண்டில் கேளுங்கள். நன்றி.